விரைவுச் செய்திகள். மத்திய பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களில் இளநிலை பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான பல்கலைக்கழக பொது நுழைவுத் தேர்வின் முதற்கட்ட தேர்வுக்கான அனுமதிச்சீட்டு இன்று மாலை இணையதளத்தில் வெளியிடப்படும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. விண்ணப்பதாரர்கள் இன்று மாலை 6 மணி முதல் தேர்வுக்கூட அனுமதிச்சீட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் cuet.samrat.ac.in என்ற வலைதளத்தில் தங்களது விண்ணப்ப எண் மற்றும் பிறந்த தேதியை பதிவு செய்து அனுமதிச்சீட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். வர்த்தக நடவடிக்கைகளுக்கான பணப்பட்டுவாடாவை இந்திய ரூபாயிலேயே மேற்கொள்வதற்கான நடைமுறையை ரிசர்வ் வங்கி உருவாக்கியுள்ளது. இன்வாய்ஸ் எனப்படும் விலைப்புள்ளி தயாரித்தல், பணப்பட்டுவாடா மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி நடவடிக்கைகளை இந்திய ரூபாயிலேயே மேற்கொள்ளும் வகையில் கூடுதல் வசதிகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இந்தியாவின் ஏற்றுமதி அதிகரித்து சர்வதேச வர்த்தக வளர்ச்சியை ஊக்குவிக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. இதற்கு முன்பு இதுபோன்ற பணியை மேற்கொண்டு வந்த அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகள் ரிசர்வ் வங்கியின் அந்நிய செலாவணி துறையிடம் முன் அனுமதி பெற வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. காக்கிநாடா கடற்பகுதியில் 2 படகுகளில் தத்தளித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்களை இந்திய கடலோர காவல் படையினர் பத்திரமாக மீட்டுள்ளனர். காக்கிநாடா கடற்பகுதிக்கு 70 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ONGC எண்ணெய் கிணற்றுக்கு அருகே தமிழக மீனவர்கள் 16 பேர் சென்ற படகுகள் இயந்திர கோளாறு காரணமாக தத்தளித்துக் கொண்டிருந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த இந்திய கடலோர காவல் படையினர் மீனவர்களை மீட்டு காக்கிநாடாவில் மாநில அதிகாரிகளிடம் அவர்களை ஒப்படைத்தனர். ஜல்லிக்கட்டு போட்டிகளில் நாட்டு மாடுகளை மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டிகளில் நாட்டு இன மாடுகளை மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவுக்கு எதிராக தமிழக அரசு சார்பில் வழக்கறிஞர் குமணன் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதிகள் இந்திரா பானர்ஜி மற்றும் ராமசுப்பிரமணியன் ஆகியோர் அடங்கிய உச்சநீதிமன்ற அமர்வு ஜல்லிக்கட்டு போட்டிகளில் நாட்டு மாடுகளை மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் கனமழை காரணமாக ஒகேனக்கல் அருவிகளில் நீர்வரத்து சுமார் 1 லட்சம் கன அடியாக அதிகரித்துள்ளது. கர்நாடக மாநிலத்தில் உள்ள கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைகள் நிரம்பி வழிவதால் உபரிநீர் முழுவதும் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் ஒகேனக்கலில் நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு 60,000 அடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை 1 லட்சம் கன அடியாக அதிகரித்துள்ளது. பிரதான அருவிக்கு செல்லும் நடைபாதையில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதுடன் 5 அருவி பகுதியிலும் அருவியை மூழ்கடித்தபடி தண்ணீர் பெருக்கெடுத்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் அருவி பகுதிக்கு செல்லாத வகையில் காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். கர்நாடக அணைகளிலிருந்து திறந்துவிடப்பட்டுள்ள உபரிநீர் காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் மீண்டும் 100 அடியை தாண்டியுள்ளது. கர்நாடக அணைகளிலிருந்து 1,06,000 கனஅடி நீர் திறந்துவிடப்படுகிறது. இதனால் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவும் வினாடிக்கு 65,000 கனஅடியாக உயர்ந்துள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 100 அடியாக உயர்ந்த நீர்மட்டம் 257 நாட்களுக்கு பிறகு 100 அடிக்கு கீழ் சரிந்தது. இந்நிலையில் தற்போது 68வது ஆண்டாக அணையின் நீர்மட்டம் மீண்டும் 100 அடியை எட்டியுள்ளது. தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வருவதால் காவிரி கரையோரம் உள்ள மீனவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நீரின் வேகம் அதிகமாக இருப்பதால் கோட்டையூர் அடிபாலாறு பகுதிகளில் உள்ள மீனவர்கள் யாரும் இன்று மீன்பிடிக்க செல்லவில்லை. பெங்களூர் மற்றும் ஹைதராபாத்தை சேர்ந்த முன்னணி கட்டுமான நிறுவனங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சென்னை, பெங்களூர் மற்றும் ஹைதராபாத் ஆகிய நகரங்களில் உள்ள 40 இடங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த அதிரடி சோதனையில் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதற்கான ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டல் சான்றுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய நேரடி வரிகள் வாரியம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 90 கோடி ரூபாய் அளவிற்கு வரி ஏய்ப்பு செய்யப்பட்டதற்கான ஆவணங்களும் கணக்கில் காட்டப்படாத 3,50,00,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் 18,50,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்கம், வெள்ளி ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது.